Hi friends, welcome to our TNBC webinars. நாம குடிமையியல் நியூ புக் நோட்ஸ் பத்திரத்துக்கு லெசன் வைஸ் நோட்ஸ் பார்த்து வரோம். போன வீடியோல 9th ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தோம், இந்த வீடியோல 9th செகண்ட் டைம் பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனலுக்கு புதியவரா இருந்தீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நாம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபை ஆகும். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். மனித உரிமைகள் அப்படின்ற லெசன் பார்க்க போறோம். இதில் ஃபர்ஸ்ட் டேட்டா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, மனித உரிமைகள் பற்றிய உலகளாவிய பேரறிக்கை தான் மனிதர்களுக்கான உரிமைகளை உறுதி செஞ்சு வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தது. அடுத்து மகாத்மா காந்தி அவர்கள் பற்றின ஒரு முக்கியமான குறிப்பை பார்க்க போகிறோம். மகாத்மா காந்தி அவர்கள் வந்து தென்னாப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய பிரிட்டோரியா அப்படின்ற இடத்துக்கு ட்ரெயினில் போய்கிட்டு இருக்காங்க. அதுவும் ஃபர்ஸ்ட் கம்பார்ட்மெண்ட்டில் போய்கிட்டு இருக்காங்க. இப்படி போய்கிட்டு இருக்கப்போ இடையில ஒரு ஸ்டேஷனில் ஏறின ஒரு வெள்ளையர் வந்து, வெள்ளையர் அல்லாத நீங்க இறங்கி தேர்ட் கம்பார்ட்மெண்ட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லி காந்திஜி அவர்கள்ட்ட சொல்லியிருப்பாங்க. காந்தி அவர்கள் வந்து, இல்லை நான் முதல் கம்பார்ட்மெண்ட்டுக்கான டிக்கெட் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி டிக்கெட் எடுத்து காமிப்பாங்க. இருந்தாலுமே நீங்க வந்து கருப்பினத்தவர், இந்த முதல் கம்பார்ட்மெண்ட்ல வரக்கூடாதுன்னு சொல்லி அவங்க கம்பல் பண்ணதுனால காந்தி அவர்கள் வந்து இறங்க மறுத்திருப்பாங்க. அதனால ஆத்திரமடைஞ்ச அந்த வெள்ளையர் வந்து என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா, ஓடுற ட்ரெயின்ல இருந்து காந்திஜி அவர்களை வந்து வெளியே தள்ளியிருப்பாங்க. இப்படி காந்தி அவர்கள் வந்து வெளியே தள்ளப்பட்ட இடம் எதுனா, பீட்டர் மரிஸ்பர்க் அப்படின்ற இடத்துல தான் காந்திஜி அவர்களை வந்து அந்த வெள்ளையர் வந்து வெளியே தள்ளியிருப்பாங்க. ஓகேங்களா, இந்த இன்சிடென்ட் எந்த ஆண்டு நடைபெற்றதுன்னு பார்த்தீங்கன்னா, June 7, 1893 நடைபெற்றிருக்கு. இந்த நிகழ்வுக்கு அப்புறமா தான் காந்தி அவர்கள் வந்து இந்த மாதிரி இருக்கக்கூடிய இனஒதுக்கல் கொள்கைக்கு எதிராக நம்ம போராடணும், அதுவும் அகிம்சை வழியில நின்று போராடணும் அப்படின்னு காந்தி அவர்கள் வந்து உறுதி எடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறமா தென்னாப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய இந்தியர்கள் உள்பட வெள்ளையர் அல்லாதவர்களுக்கு எதிராக இனஒதுக்கல் கொள்கை வந்து அங்க இருந்திருக்கும். ஸோ அந்த இனஒதுக்கல் கொள்கைக்கு எதிராக காந்திஜி அவர்கள் போராடினாங்க. ஸோ அந்த போராட்டத்திலிருந்து தான் காந்தியோட சத்தியாகிரகமே ஆரம்பிக்குது. அடுத்து மக்கள் வந்து நிலத்தால் மட்டுமின்றி இனம், பாலினம், பிறந்த நாடு, ஜாதி மற்றும் மதம் போன்றவற்றின் அடிப்படையிலெல்லாம் மக்கள் மீது பாகுபாடு காட்டப்படுகிறது. இந்த பாகுபாடுகள் காட்டப்படுறதுனால மக்கள் வந்து தங்களுடைய அடிப்படை மனித உரிமைகளை கூட அனுபவிக்க முடியாம போகிறது. சரிங்களா, மக்கள் மீது பாகுபாடு காட்டுறதுனால அவங்க வந்து அடிப்படை மனித உரிமைகளை வந்து அனுபவிக்க முடியலன்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் மனித உரிமைகள்னா என்ன அப்படின்றத பத்தி தெரிஞ்சுக்கலாம். மனித உரிமைகள் பத்தி ஐநா சபை வந்து ஒரு கூட்டு சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இன, பாலின, தேசிய, இனக்குழு, மொழி, மதம் அல்லது வேறு தகுதி அடிப்படையை பொறுத்து மாறுபடாமல் மனிதர்களாக பிறக்கக்கூடிய அனைவருக்குமே மரபாக இருக்கக்கூடிய ஒரு உரிமையே மனித உரிமை அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி எந்த ஒரு நபருக்குமே இந்த உரிமையை வழங்குவதில் பாரபட்சம் காட்டக்கூடாது அப்படின்ற கூற்றை ஐநா சபை சொல்லியிருக்காங்க. ஸோ ஐநா சபையை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். இந்த ஐநா சபை வந்து எதுக்காக தொடங்கினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரண்டாம் உலக போர் வந்தது இல்லையா, இந்த இரண்டாம் உலக போரோட விளைவுகளை சமாளிக்கிறதுக்காகவும், எதிர்காலத்தில் வந்து இதே மாதிரி இன்னொரு உலக போர் வந்து நடைபெறுவதை தடுக்கிறத நோக்கமாகவும் கொண்டு தான் இந்த ஐநா சபையை வந்து தொடங்கினாங்க. அடுத்து மனித உரிமைகளை வந்து நடைமுறைப்படுத்துவதில் பெரும்பங்கு வகித்தது எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, உலகளாவிய மனித உரிமைகள் பேரறிக்கை தான். இதை வந்து இங்கிலீஷில் த யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அறிக்கை வந்து எங்க நிறைவேற்றப்பட்டதுன்னு பாத்தீங்க அப்படின்னா, ஐநா சபையோட பாரிஸ்ல நடந்த கூட்டத்துல வந்து இந்த மனித உரிமைகள் பேரறிக்கை வந்து நிறைவேற்றப்பட்டது. இந்த அறிக்கை வந்து எப்ப நிறைவேற்றப்பட்டதுன்னு பாத்தீங்க அப்படின்னா, December 10, 1948 நிறைவேற்றியிருக்காங்க. இதற்காக கொண்டு வரப்பட்ட தீர்மானம் எதுனா, பொது சபை தீர்மானம் 217A. அதுக்கப்புறமா ஒரு முக்கியமான பாயிண்ட் பார்க்க போறோம். இந்த மனித உரிமைகள் பேரறிக்கை அப்படின்றத உருவாக்குனது யாருன்னு பாத்தீங்கன்னா, உலகின் பல்வேறு பகுதியிலிருந்து கலந்து கொண்ட பிரதிநிதிகளால் தான் இந்த மனித உரிமைகள் பேரறிக்கை அப்படின்றது தயாரிக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா, அடுத்து இந்த மனித உரிமைகள் பற்றிய உலகளாவிய பேரறிக்கையில் மொத்தம் எத்தனை ஆர்டிகள் இருக்கு அப்படின்னா, 30 ஆர்டிகள் இருக்கு. இந்த உரிமைகள் வந்து இனம், பால், தேசியம் ஆகியவற்றை கடந்து அனைத்து மக்களுக்குமே பொருந்தும். ஏன்னா மனிதர்கள் அனைவருமே சுதந்திரமாகவும் சம உரிமைகளோடு தான் பிறக்கிறாங்க. ஓகேங்களா,
அடுத்ததா இந்த பேரறிக்கையோட பொது விளக்கம் அப்படின்றது சட்டபூர்வமாக பிணைக்கப்பட்ட ஆவணம் அல்ல அப்படின்னாலும் கூட அது வந்து அரசியல் மற்றும் அறநெறிசார் முக்கியத்துவம் உடையது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்து ஒரு முக்கியமான குறிப்பு பார்க்க போறோம். தென்னாப்பிரிக்க நாட்டில் இருந்த இன ஒதுக்கல் அப்படின்ற இன பாகுபாடை பற்றி ஒரு முக்கியமான குறிப்பு கொடுத்துருக்காங்க. இந்த தென்னாப்பிரிக்காவில் நடைபெற்ற இன ஒதுக்கல் கொள்கைக்கு எதிராக தொடர்ச்சியாக போராடியவர் யாருன்னா நெல்சன் மண்டேலா அவர்கள். இதற்காக இவங்க ஜெயிலுக்கு கூட போயிருக்காங்க. இவங்க எத்தனை ஆண்டுகள் சிறைவாசம் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 27 ஆண்டுகள் ஜெயிலில் இருந்திருக்காங்க. இவங்களுக்கு வந்து உள்நாட்டிலையும் சரி உலக நாடுகளில் இருந்தும் சரி ஆதரவு வந்து பெருகிக்கிட்டே போச்சு. இதனால் இன ரீதியான உள்நாட்டு போர் ஏற்பட்டுமோ அப்படின்னு பயந்து மண்டேலா அவர்களை விடுதலை செஞ்சவர் யாருன்னா FW D Clark அவர்கள். அதுக்கப்புறமா அந்த மண்டேலா அவர்கள் வந்து எந்த ஆண்டு விடுதலை பெற்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1990 ஆண்டு விடுதலை பெற்றிருக்காங்க. அதுக்கப்புறமா யாருடைய கடுமையான முயற்சினால இந்த இன ஒதுக்கல் கொள்கை வந்து ஒரு முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மண்டேலா மற்றும் டி கிளார்க் அவர்கள். இவர்களுடைய கடும் முயற்சியினால தான் இந்த இன ஒதுக்கல் கொள்கை வந்து முடிவுக்கு வந்திருக்கு. அதுக்கப்புறமா மண்டேலா அவர்கள் வந்து எந்த ஆண்டு நடைபெற்ற பொது தேர்தலில் வெற்றி பெற்று தென்னாப்பிரிக்காவோட தலைவர் ஆயிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 1994 ஆண்டு நடைபெற்ற பொது தேர்தலில் தான் வெற்றி பெற்று தென்னாப்பிரிக்காவோட தலைவர் ஆயிருப்பாங்க. அடுத்து நெல்சன் மண்டேலா அவர்களுடைய கட்சி எதுனா ஆப்பிரிக்க தேசிய காங்கிரஸ் அப்படின்ற கட்சி. அடுத்து சமூக பொருளாதார மற்றும் பண்பாட்டு உரிமைகள் அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். இவை வந்து 2 உலக போரோட விளைவுகளுக்கு பின்னாடி உருவாக்கப்பட்ட மனித உரிமைகள் சட்டத்தோட ஒரு பகுதி தான் இந்த சமூக பொருளாதார பண்பாட்டு உரிமைகள். இவை என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சமூக உரிமைகள் அப்படின்றது என்னன்னா ஒரு சமூகத்துல முழுமையாக பங்கேற்க தேவைப்படக்கூடிய உரிமைகள் தான் இந்த சமூக உரிமைகள். அடுத்து பொருளாதார உரிமைகள் அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய தேவைகளை வந்து நிறைவேற்றிக்கக்கூடிய பொருளாதார நிலையை வந்து உறுதி செய்யக்கூடியது தான் இந்த பொருளாதார உரிமைகள். அடுத்து பண்பாட்டு உரிமைகள் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஒவ்வொருமே தன்னோட பண்பாட்டை கடைபிடிக்கிறதுக்கு உரிமை அளிக்கக்கூடியது தான் இந்த பண்பாட்டு உரிமைகள் அப்படின்றது. அடுத்து குடிமை மற்றும் அரசியல் உரிமைகள் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் குடிமை உரிமைகள் அப்படின்றது என்னென்னா ஒவ்வொரு மனிதனுக்குமே இன தேசிய நிற பால் வயது சமயம் போன்ற பாகுபாடுகள்லாம் இல்லாமல் அரசோட சட்டத்தால் தரப்படக்கூடிய உரிமைகள் தான் குடிமை உரிமைகள் அப்படின்றது. அடுத்து அரசியல் உரிமைகள் அப்படின்றது என்னென்னா அரசாங்கம் அமைக்கிறதுக்கும் அதை வந்து நிர்வாகம் செய்வதற்கும் பயன்படுத்தக்கூடிய உரிமைகள் தான் அரசியல் உரிமைகள். அடுத்து ஒரு முக்கியமான பாயிண்ட்டு, நாட்டோட நிர்வாகத்தை பொறுத்தளவுக்கு நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ குடிமக்கள் பங்கேற்கிறதுக்கு அதிகாரம் வழங்கக்கூடியது தான் இந்த அரசியல் உரிமைகள் அப்படின்றது. அடுத்து இந்தியாவில் அடிப்படை உரிமைகள் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஒரு மனிதனுடைய ஒட்டுமொத்த வளர்ச்சிக்குமே தேவையான உரிமைகள் அப்படின்றது தான் இந்த அடிப்படை உரிமைகள். அடுத்து அடிப்படை உரிமைகள் மொத்தம் எத்தனை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 6 இருக்கு. அவை என்னென்னா சமத்துவ உரிமை, சுதந்திர உரிமை, சுரண்டலுக்கு எதிரான உரிமை, சமயம் மற்றும் மனச்சான்று சுதந்திரத்திற்கான உரிமை, சிறுபான்மையினருக்கான பண்பாடு மற்றும் கல்வி உரிமை, அரசியலமைப்பு சட்ட வழி தீர்வுகளுக்கான உரிமை, இவைகள் எல்லாமே அடிப்படை உரிமைகள். இப்போ இவையெல்லாம் என்னென்ன அப்படின்றத தனித்தனியாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சமத்துவ உரிமை. சமத்துவ உரிமை அப்படின்றது என்னன்னா சட்டத்தின் முன் அனைவரும் சமம், அதோட சட்டத்தின் மூலமா அனைவருக்குமே சமமான பாதுகாப்பு அப்படின்றது தான் இந்த சமத்துவ உரிமை. அடுத்து சுதந்திர உரிமை. நம்மளோட அரசியலமைப்புல எத்தனை வகையான சுதந்திர உரிமைகள் வந்து கொடுக்கப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 6 உரிமைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. அவை என்னென்னா பேச்சுரிமை, ஆயுதமின்றி கூடும் உரிமை, சங்கங்கள் அமைக்கும் உரிமை, இந்தியாவில் எந்த ஒரு பகுதியில் போய் வசிக்கக்கூடிய உரிமை, அதே மாதிரி இந்தியா முழுவதும் சுதந்திரமாக நடமாடக்கூடிய உரிமை, அதே சமயத்தில் எந்த ஒரு தொழிலையும் வணிகத்தையும் தொடங்குவதற்கான உரிமை, இவைகள் எல்லாம் சுதந்திர உரிமைகளாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்து சுரண்டலுக்கு எதிரான உரிமை அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். 14 வயதுக்கு உட்பட்ட சிறுவர்களை வந்து சுரங்கத்திலேயோ அல்லது மற்ற அபாயகரமான தொழில்களிலேயோ ஈடுபடுத்துவது சட்டப்படி குற்றம் அப்படின்னும், அதே சமயத்தில் எந்த ஒரு ஒப்பந்ததாரரோ அல்லது முதலாளியோ
ஒரு தொழிலாளியா வந்து அவரது விருப்பத்துக்கு எதிராக நீங்க இந்த வேலையை கட்டாயம் செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு கட்டாயப்படுத்த முடியாது அப்படின்றத பத்தி சொல்லக்கூடியதான் இந்த சுரண்டலுக்கு எதிரான உரிமை. அடுத்து சமய சுதந்திரம் மற்றும் பகுத்தறிவிற்கான உரிமை அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். குடிமக்கள் வந்து தங்களுக்கு விருப்பமான சமய நம்பிக்கைகளை ஏற்று பின்பற்ற விரும்பினாலும் சரி, அல்லது குடிமக்கள் வந்து எங்களுக்கு சமய நம்பிக்கையே இல்லை, நாங்கள் வந்து எங்களோட மனசாட்சியின்படி வாழ்ந்துக்கிறோம் அப்படின்னு விருப்பப்பட்டாலும் அதற்கான உரிமையை வழங்கக்கூடியது தான் இந்த சமய சுதந்திரம் மற்றும் பகுத்தறிவிற்கான உரிமை. அடுத்து பண்பாடு மற்றும் கல்வி உரிமை அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். கல்வி கூடங்களை அமைக்கவும் நமது பாரம்பரியம் மற்றும் பண்பாட்டை பாதுகாக்கவும் ஊக்குவிக்கவும் நமக்கு உரிமை வழங்கக்கூடியது தான் இந்த பண்பாடு மற்றும் கல்வி உரிமைகள் அப்படின்றது. அதாவது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, சமயம் சார்ந்த கல்வி அளிக்கிறதுக்கு வந்து மக்கள் மத நிறுவனங்களை ஆரம்பிச்சுக்கிடலாம் அப்படின்றத சொல்றாங்க. அதுலேயுமே சாதி, நிற, இனம் மற்றும் சமய வேறுபாட்டை வந்து காரணம் காட்டி யாருக்கும் இந்த வகையான நிறுவனங்களில் வந்து அனுமதி மறுக்கக்கூடாது அப்படின்றதையும் சொல்லக்கூடியது தான் இந்த பண்பாடு மற்றும் கல்வி உரிமைகள் அப்படின்றது. அடுத்து அரசியலமைப்பு வழி தீர்வுகளுக்கான உரிமை அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். அடிப்படை உரிமைகள் அப்படின்றது அரசியலமைப்பினால் உத்தரவாதம் தரப்பட்டிருக்கு. ஸோ ஒரு குடிமகன் வந்து தனக்கு அடிப்படை உரிமைகள் வந்து மறுக்கப்படுது அப்படின்னு நினைச்சாங்க அப்படின்னா இந்த அரசியலமைப்பு வழி தீர்வுகளுக்கான உரிமை அப்படின்றத பயன்படுத்தி நீதிமன்றத்தை அணுகலாம். ஓகேங்களா? ஒரு குடிமகன் வந்து தனக்கு அடிப்படை உரிமைகள் மறுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நீதிமன்றத்தில் வந்து வழக்கு தொடுக்கிற பட்சத்தில் நீதிமன்றம் வந்து அந்த குடிமகனுக்குரிய உரிமைகளை மீட்டுக் கொடுக்க அரசுக்கு வந்து ஆணையிடுகிறது. இதுதான் நீதி பேராணை என்று அழைக்கப்படுகிறது. ஓகேங்களா? அடுத்த ஒரு முக்கியமான பாயிண்ட், அரசியலமைப்பு வழி தீர்வுகளுக்கான உரிமை அப்படின்றது அனைத்து உரிமைகளுக்கும் பாதுகாப்பாகவும் காவலாகவும் அமைகிறது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்து பிரத்திகா யாஷினி அவர்கள் பற்றின ஒரு முக்கியமான குறிப்பை பார்க்க போகிறோம். இந்த பிரத்திகா யாஷினி அவர்கள் வந்து ஒரு மூன்றாம் பாலினத்தை சேர்ந்தவங்க. இவங்க வந்து தற்போது சார்பு ஆய்வாளராக பணியாற்றி வராங்க. இவங்க வந்து அரசியலமைப்பு சட்டங்களுக்கான உரிமையின்படி நீதிமன்றத்தை வந்து அணுகியதன் மூலமாக தான் அவங்களுக்கான வேலைவாய்ப்பு உரிமையை வாங்கியிருக்காங்க. ஓகேங்களா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து நீதி பேரணை அப்படின்ற பற்றின ஒரு குறிப்பு கொடுத்துருக்காங்க. இந்த நீதி பேரணை அப்படின்றது என்னென்னா, ஒரு செயலை செய்யவோ அல்லது அந்த செயலை தடுக்கவோ நீதிமன்றத்தால் அல்லது வேறு சட்ட அமைப்பினால் வழங்கப்படக்கூடிய எழுத்துப்பூர்வமான உத்தரவு தான் இந்த நீதி பேரணை அப்படின்றது. இதை சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு அரசு அதிகாரி இருக்காங்க அப்படின்றத இமேஜின் பண்ணிக்கோங்க. அவங்க வந்து அவங்களுடைய அதிகார வரம்புக்கு உட்பட்ட ஒரு செயலை ஏதோ ஒரு சில காரணங்களால் செய்ய மறுத்தாங்க அப்படின்னா அந்த செயலை செய்யும்படி உத்தரவிடுறது. அதே சமயத்தில் ஒரு அரசு அதிகாரி வந்து அவங்களுடைய அதிகார வரம்புக்கு மீறி செயல்பட்டாங்க அப்படின்னா அதை வந்து தடுக்கிறதுக்கு உத்தரவிடுறது அப்படின்றது தான் இந்த நீதி பேரணை. இப்போ இந்த பாயிண்ட் பாருங்க, உங்களுக்கு ஈஸியாக புரியும். அதாவது ஒரு செயலை செய்யறதுக்காக நீதிமன்றத்தாலேயோ அல்லது வேறு சட்ட அமைப்பினாலேயோ உத்தரவு பிறப்பிக்கிறது, அல்லது ஒரு செயலை தடுக்கிறதுக்காக நீதிமன்றத்தாலேயோ அல்லது வேறு சட்ட அமைப்புகளாலேயோ எழுத்துப்பூர்வமான உத்தரவு வழங்கக்கூடியது தான் இந்த நீதி பேரணை அப்படின்றது. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த லெசனை பொறுத்தளவுக்கு அதிக டேட்டா இருக்கிறதுனால ஒரே வீடியோவில் அதிக டேட்டாஸ் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு படிக்கிறது கஷ்டமாக இருக்கும் இல்லையா? ஸோ இந்த லெசனில் இருக்கக்கூடிய மீதி டேட்டாவை அடுத்த பாட்டு வீடியோவில் பார்க்கலாம். நாம் போடக்கூடிய இந்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.